பிங்க் டைட்னா என்ன? லாட்டின் அமெரிக்காவில் ஏற்படுற இந்த ஒரு அரசியல் சூழ்நிலைக்கும் உலக அரசியலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ பிங்க் டைட் இது ஒரு முக்கியமான கான்செப்ட்னு சொல்லலாம், முக்கியமா இந்த லாட்டின் அமெரிக்கா ரீஜியன்ல. ஸோ லாட்டின் அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஒரு அரசியல் நிகழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் பிங்க் டைட்லாம் என்ன அப்படிங்கிறது பார்க்க போறதுக்கு முன்னாடி லாட்டின் அமெரிக்கா பத்தின ஒரு இதுவே பார்த்துக்கலாமே. ஸோ லாட்டின் அமெரிக்கான்னு சொன்னாலே வந்து அதில் மொத்தம் 33-34 நாடுகள் இருக்கின்றன. ஸோ லாட்டின் அமெரிக்கான்னு சொன்னால் சதன் அமெரிக்கா காண்டினென்ட் இருக்குல்ல, அதில் இருக்கிற கண்ட்ரிஸ் வந்துருவாங்க. அதே சமயம் வந்து சென்ட்ரல் அமெரிக்கா இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கிற கண்ட்ரிஸ் வந்துருவாங்க. அதே சமயம் இந்த கரீபியன் கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ எல்லாத்தையும் சேர்த்து. அது ஏன் லாட்டின் அமெரிக்கான்னு பேர் வந்துச்சுன்னா, அப்போ வந்து ஸ்பெயின், போர்ச்சுகல், இந்த பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் அப்போ காலனி ஆதிக்கம் செலுத்தினாங்க. ஸோ அதில் ஒரு சில லாங்குவேஜஸ் பேசுகிற இடம், அந்த காலனைஸ் பண்ண இடம் வந்து லாட்டின் அமெரிக்கா அப்படின்னு ஒரு பொருள்படுது. ஸோ மொத்தம் 33-34 நாடுகள் இருக்காங்க. ஸோ இந்த லாட்டின் அமெரிக்காவில் தான் வந்து பிங்க் டைட் அப்படிங்கிற ஒரு அரசியல் சூழ்நிலை, ஒரு அரசியல் மாற்றம் வந்து நிகழ்ந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த அரசியல் பற்றின ஒரு புரிதல் ஏற்படுத்திப்போமே லாட்டின் அமெரிக்காவை பற்றி. ஸோ 1990 முன்னாடி போக வேணாம், அப்பயும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, பட் 90 அப்புறம் போகலாம். ஸோ லாட்டின் அமெரிக்கான்னு சொன்னாலே அந்த அமெரிக்கான் காண்டினென்ட்ல தான் யூஎஸ் இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து நார்த்தன் அமெரிக்காவில் இருக்கு, ஓகேவா? ஸோ நம்ம சொல்றது சென்ட்ரல் அமெரிக்கா, சதன் அமெரிக்கா, கரீபியன் நேஷன்ஸ், இவங்க தான் லாட்டின் அமெரிக்கா. ஸோ யூஎஸ்க்கு வந்து எப்பயுமே இந்த ஒரு ரீஜியன் ரொம்ப முக்கியம், இந்த சதன் அமெரிக்காலாம். ஸோ சதன் அமெரிக்கா, கரீபியன் கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க பக்கத்தில் வந்து அவங்க தான் இருக்காங்க. ஸோ ரீஜினலாக எந்த அளவுக்கு நம்ம அந்த நாடுகளை வந்து நட்பாக வச்சுருக்கிறோமோ அப்போ தான் நமக்கும் வந்து ஒரு செக்யூரிட்டி. பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் வந்து நம்ம கூட நட்பாக இருந்தால் தான் நமக்கு ஒரு செக்யூரிட்டி. ஸோ அப்போ ஆப்வியஸாக அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆதரவான கவர்மெண்ட்டை தான் அங்கே நிலைநிறுத்த பார்ப்பாங்க. ஆனால் இந்த லாட்டின் அமெரிக்காவில் இருக்கிற அரசியல் சூழ்நிலைங்கிறது, அந்த ஒரு அரசியல் டாமினேஷனுங்கிறது யூஎஸ்க்கு எதிரானது. ஸோ யூஎஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு ரைட்விங், ஒரு கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்டாக தான் எப்பயுமே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக தான் எப்பயுமே இந்த லாட்டின் அமெரிக்கா கவர்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ லாட்டின் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லெஃப்ட் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும், லெஃப்ட் பார்ட்டிஸ் தான் அதிகம். அதாவது சோசியலிஸ்ட் பேசுறது, லெஃப்ட் பார்ட்டிஸ்ன்னு சொன்னாலே கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் இருக்கு, சீனா ரஷ்யாவில் இருக்கிறதுலாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ். இந்த லெப்டிஸ்ட் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் பார்ட்டிஸ். ஸோ உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் எடுத்துக்கோங்க, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட். இப்போ நார்த் கொரியானா ஒரு சோசியலிசம், அதே சமயம் மோஸ்ட்லி இந்த லாட்டின் அமெரிக்க கண்ட்ரீஸ்லலாம் லெஃப்ட் சோசியலிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இங்கே லெப்டிஸ்ட் பார்ட்டிஸ். அப்போ எப்பயுமே வந்து இந்த சோசியலிசமுக்கும் அமெரிக்கா ஃபாலோ பண்ணுற அந்த நியோ லிபரலிசமுக்கும் ஆகவே ஆகாது, அப்போ எப்பயுமே அந்த ஒரு கிளாஷ் வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த சோவியத் யூனியன் உடையும் போது 1991 உடஞ்சிச்சுல. ஸோ அப்போ வந்து லாட்டின் அமெரிக்காவில் அந்த லெஃப்டிஸ்ட் கவர்மெண்ட்டுங்கிறது குறைஞ்சி வந்துட்டு இருந்துச்சு. அமெரிக்கா அவங்களோட பெரிய டாமினேஷன் செலுத்துறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆதரவான கவர்மெண்ட்லாம் வந்து அங்கே இருந்துச்சு எப்போனா 1991 அப்புறம். ஸோ அமெரிக்காவுக்கு ஆதரவான அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ் தான் இந்த லாட்டின் அமெரிக்காவில் வந்து ஆட்சி செஞ்சாங்க. பட் அடுத்த 10 குறைஞ்சிச்சு. ஏன் குறைஞ்சிச்சுனா வந்து அவங்க மோர் ஃபாலோ பண்ணுறது நியூ லிபரலிசம், கேபிட்டலிசம். ஸோ இந்த மாதிரி தான் அமெரிக்கா பேக்டு இந்த கவர்மெண்ட்லாம் லாட்டின் அமெரிக்காவில் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் லாட்டின் அமெரிக்காவில் அரசியல் சூழ்நிலைங்கிறது அங்கே மக்கள் இதை விரும்ப மாட்டாங்க எப்பயுமே இந்த நியூ லிபரலிசம்லாம், ஏன்னா ரொம்ப நாளாகவே அவங்க சோசியலிசம் அந்த ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணுறதுனால இங்கே அதிகமாக வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுத்திச்சு. அதாவது கேபிட்டலிசம் உள்ளே வந்ததுனால அதிகமான அந்த ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. அதே சமயம் வந்து ஒரு இன்இக்வாலிட்டி உருவானுச்சு, ஏழை பணக்கார அப்படிங்கிற ஒரு இன்இக்வாலிட்டி அதிகமாகவே உருவானுச்சு. இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பொருளாதார ரீதியாகவும் சரி, சோசியல் ரீதியாகவும் சரி, அமெரிக்கா பிளவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாட்டின் அமெரிக்கா அந்த ரீஜியனில் மக்களோட குரல் ஓங்குது. அப்போது என்ன ஆகுதுன்னா வந்து அப்படியே இந்த ரைட் கவர்மெண்ட்லேருந்து லெஃப்ட் மூவ் பண்ணுறாங்க அமெரிக்கா, அதாவது இந்த லாட்டின் அமெரிக்கா மக்கள்லாம். ஸோ அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து லெஃப்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1999 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்குது. வெனிசுலாவில் வந்து ஹியூகோ சாவேஸை ஜெயிக்க வைக்கிறாங்க. ஹியூகோ சாவேஸ் வந்து ஒரு லெஃப்ட் விங் ஐடியாலஜி கொண்டவர் தான். ஸோ அவரை ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் அப்படியே கன்சிக்வெண்ட்டாக மற்ற கண்ட்ரீஸில் வெனிசுலாவுக்கு அப்புறம் வந்து அப்படியே அதுக்கப்புறம் இந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் நிறைய நாடுகளில் வந்து அது லெஃப்ட் ஆஃப் சென்டர் இல்லை வந்து லெஃப்ட் பார்ட்டிஸ் இந்த ஒரு கொள்கையை கொண்ட கட்சிலாம் வந்து ஆட்சிக்கு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா பொலிவியாவில் வந்து எவ்வளோ மொரேல்ஸ் அவர் ஒரு பெரிய தலைவர், அவர் வந்தார். அதே சமயம் இங்கே பிரேசிலில் வந்து லூலா டி சில்வா. ஸோ இது போன்ற நிறைய தலைவர்கள், லெஃப்டிஸ்ட் தலைவர்கள் இந்த லாட்டின் அமெரிக்காவில் வந்து அவங்க ஆட்சியை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நாடுகளில் திரும்பியும் லெஃப்ட் பார்ட்டிஸ் வரது பேர் தான் இந்த ஒரு கான்செப்ட் பேர் தான் வந்து பிங்க் டைட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஓகேவா. ஸோ லெஃப்டிஸ்ட் கவர்மெண்ட் பொறுமையாக நிறைய இடத்துல வந்தாங்க, அதாவது இயர்லி பார்ட் ஆஃப் 2000ல் நிறைய இடத்துல திரும்பி ஆட்சியை பிடிக்க ஆரம்பிப்பாங்க. இதனுடைய கான்செப்ட் பேர் தான் பிங்க் டைட். எதுக்காக இதுக்கு பிங்க் டைட்னு ஸ்பெசிஃபிக்காக பேர் வச்சிருக்காங்கன்னு தெரில, பட் பிங்க் டைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்பானிஷ் வேர்ட்லேருந்து எடுத்தது, மொரியா ரோசான்னு. ஸோ அதனுடைய இங்கிலீஷ் வேர்டு தான் பிங்க் டைட். ஸோ லெஃப்டிஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வர்றது தான் அவங்க பிங்க் டைடுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 10 வருஷம் கிட்ட 2008-09 கிட்ட வரைக்கும் இந்த லெஃப்டிஸ்ட் பார்ட்டிஸோட கை தான் ஓங்குது. ஆப்வியஸா இந்த இடத்துல லெஃப்ட் பார்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, யூஎஸ்எஸ்ஆர், சாரி அப்போ யூஎஸ்எஸ்ஆர் உடஞ்சிட்டல, ஸோ ரஷ்யாவுக்கு தான். ஏன்னா ரஷ்யாவும் இவங்களோட ஐடியாலஜியும் ஒன்று. ஸோ அமெரிக்காவை பயங்கரமா எதிர்த்தாங்க இந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், ஏன்னா இங்க லெஃப்ட் தானே இருக்காங்க. ஸோ ஆப்வியஸா யாருக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ்னா இங்க ரஷ்யாவுக்கு தான். ஸோ அமெரிக்கா ஏன் இந்த எதிர்க்கிறாங்கன்னா, ஸோ லெஃப்ட் பார்ட்டிஸ் எதிர்க்கிறாங்கன்னா, ஏன்னா லெஃப்ட் பார்ட்டிஸ் இங்கே இருந்தால் ரஷ்யாவோட அந்த ஆதரவு அதிகமாக இருக்குன்னு தெரியும். அதனால தான் அமெரிக்கா வந்து அவங்களுக்கு ஆதரவான கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்ஸ், ரைட் பார்ட்டிஸை மட்டும் அமெரிக்கா இந்த இடத்துல வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. பட் 2008 வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்துச்சு, லேமன் கிரைசிஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இது அந்த நேரத்தில் வந்து இங்கேயும் பெரிய எக்கனாமிக் இம்பேக்ட் ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போ அந்த லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து தாக்கு பிடிக்க முடியல, நிறைய கமோடிட்டிஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஸோ இந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சினால கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து லெஃப்ட் பார்ட்டி சரியாக கையாளல, பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட் படம் மறுத்துறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பியும் அமெரிக்கா பேக் பண்ணுற அந்த கன்சர்வேட்டிசம், அதாவது இந்த ரைட் விங் பார்ட்டிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2010-15 வரைக்கும் இந்த ஒரு மாற்றம் நடக்குது. இன்ஃபேக்ட் வந்து அர்ஜென்டினாவில் வரலாற்று காணாத அளவில் வந்து மொரிசியோ மேக்ரி அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து, இவர் வந்து ரைட் விங் ஐடியாலஜி கொண்டவர், ஸோ அமெரிக்காவில் பேக் பண்ணப்பட்டவர், அவர் அர்ஜென்டினாவில் ஆட்சிக்கு வர்றாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரேசிலில் ஜெயிர் புல்சனரோ அவர் வந்து ஆட்சிக்கு வந்துருவார் அதுக்கப்புறம். ஸோ இது போன்ற பலவிதமான மாற்றங்கள் நடந்துச்சுன்னா, ஆனால் வந்து இந்த வெனிசுலாவில் மாறல, கியூபாவில் மாறல, அங்கெல்லாம் ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் நிறைய கண்ட்ரீஸில் அப்படியே ரைட் விங், அதாவது இந்த அமெரிக்காவுக்கு பேக் பண்ணுற இதுவாக ஆட்சியாக மாறிக்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போ இந்த 2 வருஷத்தில், 2018-20 இந்த 2 ஆண்டில் வந்து திரும்பியும் லெஃப்ட் நோக்கி போகிறாங்க. யார் இப்போ வந்து லாட்டின் அமெரிக்கா. ஸோ லாட்டின் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் வந்து திரும்பியும் ரைட் விங் கவர்மெண்ட், அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவு பேக் பண்ணுற ரைட் விங் கவர்மெண்ட்டை கீழே தள்ளிட்டு திரும்பி லெஃப்ட் நோக்கி போகிறாங்க. இப்போ அர்ஜென்டினாவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு புதிய ஆல்பர்ட்டோ ஃபெர்னாண்டஸ் அப்படிங்கிற லெஃப்ட் மெம்பர் வந்து, அதாவது லெஃப்ட் ஐடியாலஜி கொண்ட ஒரு தலைவர் வந்து பிரசிடெண்டாக வந்திருக்காரு. இப்போ ஹோண்டரஸில் ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு, ஜியோமாரா கேஸ்ட்ரோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடெண்டாக அந்த நாட்டோட வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் லெஃப்ட் விங் ஐடியாலஜி கொண்டவங்க. அதே சமயம் இந்த பெரு, ஸோ இது போன்ற நாடுகள், மெக்சிகோ, ஸோ இது போன்ற நாடுகள். இப்போ வந்து அடுத்த வருஷம் ஜெயிர் புல் இந்த பிரேசிலில் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ ஜெயிர் புல்சனரோவை லூலா டி சில்வா வீழ்த்துவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கணிப்பு இருக்கு. ஸோ திரும்பியும் வந்து அந்த பிங்க் டைடு வருது. ஸோ செகண்ட் பிங்க் டைடு வருதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிங்க் டைடு வந்து 1999 அப்போ லெஃப்ட் பார்ட்டிஸ் நிறைய லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸை பிடிச்சாங்க. ஸோ இப்போ திரும்பியும் இன்னொரு பிங்க் டைடு வருதோ, ஸோ இன்னொரு பிங்க் டைடு வந்து திரும்பியும் லெஃப்ட் கவர்மெண்ட்ஸ் அதிகமாக வருதோ, அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு இது உருவாகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. பட் இப்போ என்னன்னா, அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு இது உருவாகுதுன்னா, ஸோ லெஃப்ட் கவர்மெண்ட் எல்லாம் வந்தாங்கன்னா முன்னாடி ரஷ்யாவுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. பட் இப்போ ஒரு மெயின் பிளேயர் ரஷ்யா கிடையாது. ஸோ ரஷ்யா வந்து மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு குளோபலில் சுப்ரீமாசியாக விளங்குறது, அதாவது அமெரிக்காவுக்கு எதிரியாக சுப்ரீம் எதிரியாக விளங்குறது சீனா தான். ஸோ ஆப்வியஸாக ரஷ்யா சீனா ரெண்டுமே ஒரே ஐடியாலஜி, லெஃப்ட் ஐடியாலஜி. ஸோ இவங்களும் லெஃப்ட் ஐடியாலஜா, அவங்க கம்யூனிசம் சொன்னாலும் இவங்க சோசியலிசம், பட் ரெண்டு பேருமே லெஃப்ட் லெஃப்ட் தானே. அப்போ இப்போ லெஃப்டிஸ்ட் கவர்மெண்ட் அதிகமாக இந்த லாட்டின் அமெரிக்காவில் வரதுனால இப்போ ரஷ்யாவுக்கு இல்லாமல் இந்த டைம் சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சைனா தான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வராங்க, லெஃப்டில் ரஷ்யாவை பின்னுக்கு தள்ளிட்டு சீனா தான் மேலே வராங்க. ஸோ ஆப்வியஸாக சீனாவுக்கும் லாட்டின் அமெரிக்காவுக்கும் நல்ல ஒரு நட்பு வருது. பட் இதனால் வந்து என்ன ஒரு கான்சிக்வன்சஸ் அமெரிக்காவுக்கு ஏற்படும், இல்லை சீனா எதனால் இது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.